திருநெல்வேலி சதகத்துல்லா கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நேரு யுவ கேந்திரா மேலும் நல்லது பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம் மற்றும் ரோஜா மகளிர் மன்றம் மற்றும் சதகத்துல்லா கல்லூரியின் தமிழ்துறை ஆகியவை இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, வாக்காளர் விழிப்புணர்வு, பாலியல் வன்கொடுமை விழிப்புணர்வு, நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு ஆகிய நிகழ்ச்சிகள் கல்லூரி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது சாதிக் தலைமை தாங்கி தலைமையுரையாற்றினார். மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கூடுதல் மாவட்ட நீதிபதி பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் வரவேற்புரை நிகழ்த்தினார். அரும்புகள் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் முனைவர் மதிவானன் மற்றும் கல்லூரியின் துணை முதல்வர் சையது முகமது காஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பட்டிமன்ற நடுவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் மழைநீர் சேமிப்பு திட்டம் வெற்றி பெற தேவை மக்களின் விழிப்புணர்வா அரசின் கடுமையான திட்டமா எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. மக்களின் விழிப்புணர்வே எனும் தலைப்பில் ஜெயமேரி, மதன், தௌஃபிகா ஆகியோரும் அரசின் கடுமையான சட்டமே எனும் தலைப்பில் எழுத்தாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி, அபர்ணா, விசாலி ஆகியோரும் பேசினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் அரசுதவி பெறா பாடங்களின் தமிழ்துறை தலைவர் சாதிக் அலி நன்றி கூறினார். நேரு யுவ கேந்திரா நிகழ்ச்சி உதவியாளர் சங்கர், மாவட்ட இளையோர் அலுவலர் ஞானச்சந்திரன், பேராசிரியர்கள் அந்தோணி சுரேஷ், பார்த்தீபன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்துறை பேராசிரியர்கள் அனுஷியா மாலிக், மஜிதா பர்வீன், செல்வ சுகன்யா, ஆமினா பானு, பொன் சக்தி கலா மற்றும் பிற துறை பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். கல்லூரியில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக கவிதை போட்டி மற்றும் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது.